ஹாய், வெல்கம் டு கட்டுறதை பற்றவை. இந்த வீடியோவில் இம்பாசிபிள் ட்ரையாங்கிளை எப்படி பாசிபிளாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்ட்ஸை வச்சு ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை டைமென்ஷன்ஸ் இருக்குது? 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. 1D, 2D, 3D அப்படின்னு 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வேறு இதுக்கு அடுத்த டைமென்ஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோட எண்டில் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு பொருளை எப்படி நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஒரு லைட்டு வந்து அந்த பொருள் மேலே படுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வருது, அதனால தான் அந்த பொருளை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த பொருளை பார்க்குறதுக்கு ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் நம்மளுக்கு உதவுது, அதாவது லைட்டில் இருக்கிற வேவ். ஓகே, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லைன்னா அந்த பொருளை பார்க்க முடியாது. இப்போது இந்த பெரிய பொருள்லாம் லைட் வந்து படுது, ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வருது, ஓகே பெரிய பொருள்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, பட் சின்ன பொருளாக இருந்தால் எவ்வளோ சின்னதுன்னா மைக்ரோ நானோ, அந்த அளவு விட 1000 மடங்கு சின்ன பொருளாக இருந்தால் ஃபோட்டான்ஸ் அது மேலே படுமா? படாது ஆக்சுவலாக. எப்படின்னா இப்போ ரொம்ப சின்ன பொருளாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அதாவது ஃபோட்டான், அந்த ஃபோட்டான் உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகி போயிடும். அதனால் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபோட்டான்ஸோட வேவ்லென்த்தை கம்மி பண்ணாங்க. ஏன் கம்மி பண்ணாங்கன்னா அந்த ஃபோட்டான்ஸோட வேவ்லென்த் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது குவாண்டம் வேர்ல்டுக்குள்ளே அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸில் டச் ஆகாமல் போயிடுது. இதே அந்த வேவ்லெந்து கம்மி பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் டச் ஆகியே தீரும். ஸோ அந்த டச் ஆகி நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாங்க. பட் நடந்தது இன்னொன்று என்னென்னா, இப்போ வேவ்லெந்தை குறைச்சி அந்த பீமை குவாண்டம் வேர்ல்டில் அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் மேலே விடும்போது அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போன்னா என்ன, அதோடய ஃபிசிக்கல் நேச்சர் மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த குவாண்டம் வேர்ல்டில் ஒரு சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா என்ன மேட்டர்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆப்பில் லைட்டு முன்னாடி வச்சா அது ஆரஞ்சாக மாறுது அப்படிங்கிற மாதிரி தான். இப்படி நடக்கிற இந்த குவாண்டம் வேர்ல்டில் இந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸை எப்படி நம்ம பார்க்குறது? அதுக்கு தான் ஸ்டிங் தியரி அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ அந்த பீமை நம்ம உள்ளே விடுறோம்ல, உள்ளே விடும்போது இது டிஸ்ட்ராக்ட் ஆகி போகுது. அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகி போகுதுன்னா அதோடய ஃபிசிக்கல் நேச்சர் மாறுது அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது, அது வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வைப்ரேஷனை தான் ஸ்டிங் அப்படியோட கம்பேர் பண்ணி ஸ்டிங் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு விட்டாங்க. ஓகே, இந்த ஸ்டிங் தியரிக்கு 10 டைமென்ஷன் தேவை அப்படின்னு இன்னொரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சாங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 3 டைமென்ஷன் தான். அது தான் நம்ம தினசரி வாழ்க்கையில் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் டைமென்ஷன் தேடணும், அதாவது இந்த 10 டைமென்ஷனும் நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பித்த போது தான் 4th டைமென்ஷனை தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சாங்க. அந்த தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சதோட ஆப்ஜெக்ட்ஸு ஒரு 4 சொல்கிறேன் நான். என்னென்னா, டெசராக்ட், மொபியஸ் லூப், கிளைன் பாட்டில், அப்புறம் இம்பாசிபிள் ட்ரையாங்கிள். இம்பாசிபிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதே வந்து இம்பாசிபிள் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு இல்லூஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது இல்லூஷன் கிடையாது, அது பாசிபிள் தான். ஏன் இல்லூஷன் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது 3 டைமென்ஷனுக்குள்ளே வராது. ஸோ அது இல்லூஷன் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இது 4th டைமென்ஷனில் கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது இப்போ எதாவது பென்ரோஸ் ட்ரையாங்கிள். ஓகே, இந்த பென்ரோஸ் ட்ரையாங்கிளே வந்து ஆர்ட் தான். இந்த பென்ரோஸ் ட்ரையாங்கிளை நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது, ஏன்னா 4D அப்படிங்கிறது நம்மளோட மூளைக்கு எட்டாத ஒரு விஷயம். அதை நம்மளால் பார்க்க முடியுது, இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ண முடியுதுன்னா அதுக்கு முழு முதற் காரணமே ஆர்ட் தான். இந்த வீடியோவில் 4th டைமென்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட் பற்றியும் இம்பாசிபிள் ட்ரையாங்கிள் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு கற்றதை பற்றவை, கலையும் கல்வியே.